மாநாடு படத்துல இருந்து சிம்பு சமத்து பிள்ளையா வளம் வர ஆரம்பிச்சிருக்காரு. தயாரிப்பாளர்கள் என்ன சொன்னாலும் அதை கேட்டு ஒழுங்கா படப்பிடிப்புகளை முடிச்சு கொடுத்துட்டு இருக்காரு. அது மட்டும் இல்லாம முன்னாடி போல நினைச்ச நேரத்துக்கு தான் படப்பிடிப்புக்கு வருவேன்னு அடம் பிடிக்காம தயாரிப்பாளர்களும் இயக்குநர்களும் சொல்ற நேரத்துக்கு அலாரம் வச்சு எந்திரிச்சு வந்துடுறாரு சிம்பு. இந்த அளவுக்கு குட் பாயா மாறி இருக்க சிம்பு மேல தான் இப்ப கோலிவுட் தயாரிப்பாளர்களோட பார்வை அளவுக்கு அதிகமா விழுந்திருக்கு. இதனால அவரை வச்சு அடுத்தடுத்து படம் தயாரிக்க பல தயாரிப்பாளர்கள் வரிசையில நிக்கிறாங்க. அந்த வகையில் அடுத்ததா சிம்பு மற்றும் கௌதம் மேனன் கூட்டணியில் நதிகளிலே நீராடும் சூரியன் அப்படிங்கிற படம் உருவாக இருக்கு. இந்த படம் கிட்டத்தட்ட விண்ணை தாண்டி வருவாயா படத்தோட இரண்டாம் பாகம் தான் அப்படின்னு சொல்லப்பட்டுச்சு. ஆனால் இதை கௌதம் மேனன் மறுத்திருந்தாரு. இது ஒரு பக்கம் இருக்க, தற்போது நதிகளிலே நீராடும் சூரியன் படத்துக்காக சிம்புவுக்கு ஜோடியா த்ரிஷாவை போடலாமா அப்படின்னு கேட்டிருக்காங்க தயாரிப்பு நிறுவனம். ஆனால் கௌதம் மேனனும் எனக்கு ரீத்து வர்மா தான் ஃபேவரட், அவங்க தான் வேணும்னு அடம் பிடிச்சிருக்காரு. ரீத்து வர்மா சமீபத்தில் ரிலீஸ் ஆன கண்ணும் கண்ணும் கொள்ளையடித்தால் திரைப்படத்தில் நடிச்சிருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் கடந்த சில வருஷத்துக்கு முன்னாடியே கௌதம் மேனன் இயக்கியிருந்த துருவ நட்சத்திரம் படத்தில் விக்ரமுக்கு ஜோடியாக நடிச்சிருந்தாங்கன்றது குறிப்பிடத்தக்கது. இப்போ உனக்கும் வேண்டாம் எனக்கும் வேண்டான்னு சிம்புவுக்கு லிஸ்ட் அனுப்பியிருக்காங்க படக்குழு. சிம்பு யாரை ஓகே பண்ண போகிறாரோ பொறுத்திருந்து பார்ப்போம்.